எடப்பாடியின் பிஏ வீட்டில் பெட்டி பெட்டியாக சிக்கிய கோடிக்கணக்கான பிட்காயின் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள். மக்கள் வரிப்பணத்தில் பிட்காயினில் சூதாடியது அம்பலம். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, கடந்த சில நாட்களாகவே அதிமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த புகார்களின் அடிப்படையில் ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்களின் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சரியான ஆதாரங்களை சேகரித்து கொண்டு யாரும் எதிர்பார்க்காத போது திடீர் திடீரென ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்களுக்கு சொந்தமான இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். எம்ஆர் பாஸ்கர், வீரமணி, வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் என்று நேற்று வரை இத்தகைய அதிமுக அமைச்சர்களின் வீடுகளிலும் தொழிற்கூடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த சோதனைகளின் போது இவர்கள் அனைவரும் முறைகேடு செய்ததற்கான பெரிய அளவிலான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை. இதனால் குழம்பி போன லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இதில் ஏதோ மர்மம் உள்ளது என நினைத்து விசாரணையில் கூடுதலாக தீவிரம் காட்டியுள்ளனர். அப்போதுதான் வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை செய்தபோது அதில் கிடைத்த சில ஆவணங்கள் எடப்பாடியின் பிஏ என சொல்லப்படும் இளங்கோவன் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணியது. அதன் விளைவாக எடப்பாடியின் பிஏவான இளங்கோவன் வீட்டில் இன்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக சோதனையில் இறங்கியுள்ளனர். மேலும் இந்த இளங்கோவன் என்பவர் கூட்டுறவு வங்கியின் மாநில தலைவராக பதவி வகிப்பவர். சேலம் மாவட்டத்தில் அதிமுக பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். ஆனால் அரசியல் வட்டாரங்களில் இளங்கோவன் என்பவர் எடப்பாடியின் பிஏ என்று அழைக்கப்படுகிறார். அந்தளவுக்கு எடப்பாடியின் வலது கையாகவே செயல்படும் இவரது வீட்டில் இன்று சோதனை செய்த அதிகாரிகளுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆமாங்க, இந்தியாவால் அங்கீகரிக்கப்படாத பிட்காயின் என சொல்லப்படும் கிரிப்டோ கரன்சியில் கோடிக்கணக்கான பணத்தை சூதாட்டம் போல முதலீடு செய்து இழந்துள்ளனர் அதிமுக அமைச்சர்கள். அதாவது, மக்கள் வரிப்பணத்தில் இப்படி சூதாட்டம் போல பிட்காயினில் முதலீடு செய்து பணத்தை இழந்துள்ளதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளது. இதனால் தற்போது எடப்பாடி, வேலுமணி, விஜயபாஸ்கர் உட்பட முக்கிய அதிமுக அமைச்சர்கள் கைதாகவும் அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.